பிடிச்சிருந்தாங்க என்னென்ன ஹைட்டு ஹேண்ட்ஸமாக இருந்தாங்க அதுக்காக வந்து பிடிச்சிருந்தாங்க. அம்மா அப்பாவுக்கு சொல்லாமல் பார்த்தேன் எனக்கு இப்படி பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம்னு சொல்லி என் வீட்டில் ஒத்துக்கலை. பிரதீப்காக வந்ததுக்கப்புறமா ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணலாம்னு யோசித்தோம். ரெண்டு பேருமே சீரியலில் வந்ததுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஒரு பேரை எடுத்துட்டு ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரே சீரியலில் ஹீரோ ஹீரோயினாக வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா தான் எல்லாம் சேர்த்து வச்சு எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். அப்படின்னா 4 வருஷமாக இருந்தோம் லெவன்டில். யோசித்தேன் கொஞ்சம் வீக் இருந்து அதுக்காக டாக்டர் வந்து சீரியல் வேணாமா நீங்கள் வந்து பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. 4 கிட்டேருந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அண்ட் பார்த்தேன். அந்த ஈவினிங் தான் எனக்கு மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல, புது வீடானதுக்கப்புறமா நான் மறுபடியும் பிளான் பண்ணலாம் ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாமே ஓகே இருந்துச்சு. நீ அடுத்த நாள் ஏ அண்ணா பர்த்டே இருந்துச்சு. அவங்க நீங்கள் தப்பாக எடுக்கக்கூடாது, அவங்க ரொம்ப அன்னைக்கு கொஞ்சம் பிடிச்சிட்டாங்க. நான் வந்து வேணாம் ஸ்மோக் கம் பண்ணிக்கோன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க கேட்கல. எங்கே போனேன், உனக்கு என்ன தோணுது, நான் எல்லோரும் விட்டுட்டு வந்திருக்கேன் உனக்காக, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்க போகுதுன்னு சார். இப்படி தான் பேசுவேன், ஒரு பாசமாக பேசுவேன். நான் பாத்ரூம்குள்ளே போய் அழுதேன். உட்காந்து அவங்க தட்டினாங்க டோரு. நான் வந்து இல்லை என்ன விடு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தேன். அடிச்சிட்டாங்க. என்ன கூப்பிட்டாங்க, துர்கா வெளியே வா, எதோ பண்ணுறாங்க இப்போ. சரி வெளியே வந்ததுக்கப்புறமா ஒரு சின்னதாக காயம் இருந்துச்சு. நான் நினச்சேன் ஓகே அவங்களுக்கு என்ன துணிச்சேன்னா நான் ஓ எனக்கு என்ன ஆனாலும் உனக்கு வந்து பாவம் அந்த தூணலியா எல்லாம் பண்ணால் வீடு விட்டுட்டு வெளியே போகிறேன் பிரதீப்னு சொன்னேன். நீ போடுவியா, எப்போ பார்த்தாலும் இந்த வார்த்தை அவர் சொல்லிட்டு இருப்பேல, இது நான் என்ன பண்ணுறப்பாருன்னு சொன்னாங்க. அது அந்த சாரீஸ் எல்லாம் இது பண்ணும்போது எனக்கு புரிஞ்சிடுச்சு, இது நீ பயப்படுறதுக்கு இப்படி எல்லாம் பண்ணுற, இன்னும் நான் ஜாஸ்தி இது பண்ணால் நீ இன்னும் ஜாஸ்தி பண்ணுவேன், சரி நான் வந்து பேசாமல் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு சும்மாவே இருந்தேன். சாரீ எடுத்துட்டு ரோல் பண்ணிட்டு இப்படியே நின்றுட்டாங்க பெட் மேலே.